இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு தம்முடைய 12 சீடர்களை, திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். படித்தவர்கள் என்று அவர் பொறுக்கி எடுக்கவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லை, சாதாரண மக்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆகையினால் அதிலிருந்து நமக்கு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. படிப்பு, அறிவு, அனுபவங்கள், இந்த உலகிலே செல்வாக்கு நிறைந்தவர்கள் என்றெல்லாம் உலக அணிகலன்களால் நிரப்பப்பட்டவர்களை எடுத்தால் அதை கொண்டுதான் அவர்கள் செயல்படுவார்கள், அதை கொண்டுதான் அவர்கள் சீடர்களாக இருக்க முயல்வார்கள். அது படுதோல்வியில் முடியும். மாறாக சாதாரண மக்களை, வெறும் பாத்திரங்களை எடுத்து அதில் தெய்வீகத்தை நிரப்புவது, வல்லமையை நிரப்புவது, அப்படி சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆற்றலால் நிரப்பி அவர்களை அனுப்புகிறார். பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க, நற்செய்தி அறிவிக்க அவர்களை இஸ்ரேல் மக்களிடம் சென்று மனம் திரும்புங்கள் என்று அறிவியுங்கள், இறை அரசு நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். நாம் வெறும் பாத்திரமாக இருந்தால் கடவுளால் அதை நிரப்ப முடியும். நாம் இந்த உலக அணிகலன்களால் நிரம்பி இருந்தால் கடவுளாலும் கூட நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் இந்த 12 வருடமும் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இஸ்ரேல் மக்களிடம் முதலில் செல்லுங்கள், தவறிப்போன இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அதனுடைய பொருள் என்ன? முதலில் நம்முடைய குடும்பத்தை நாம் விசுவாசத்தில், நம்பிக்கை வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும், சட்டியை நிரப்ப வேண்டும். முதலில் நாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்ததை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். பல சமயங்களில் இறை அனுபவமே இல்லாமல் இறைவனை பற்றி போதிப்பது, இறை அனுபவமே இல்லாமல் சாட்சி எப்படி பகர முடியும்? அதனால்தான் அறுவடை மிகுதியாக இருந்தாலும், எண்ணிக்கையில் அறுவடையாளர்கள், ஊழியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அறுவடை நடக்கவில்லை, அறுவடை நடக்கவில்லை. ஆன்ம தாகம் கொண்டிருக்கிற மனிதர்கள் இல்லை. அதனுடைய விளைவு, மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆன்மாக்களை அறுவடை செய்ய முடியவில்லை, ஆத்தும ஆதாயம் செய்ய முடியவில்லை. இதுதான் ஏன் நாம் நம்முடைய ஊழியத்தில் தோல்வி அடைகிறோம் என்பதற்கு வெளிப்படையான முழுமையான காரணம், முழுமையான காரணம். அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆனால் ஆட்கள், அறுக்கின்ற ஆட்கள் குறைவு. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பேரிரக்க மிகுந்தவரே, உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீர் விரும்பியபடியெல்லாம் செயல்படும்படி நீர் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறீர், பெயர் சொல்லி அழைக்கிறீர். அவ்வாறே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நம்பிக்கையாளர்களாக அழைத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையாளர்களாக அழைக்கப்பட்ட வாழ்வில் நாங்கள் முதலில் உம்மால் நிரப்பப்பட வேண்டும், உம்மோடு இணைந்திருக்கும்படி எங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும். அதன் பிறகு புறையின மக்களுக்கு உம்மை அறிவிக்க நாங்கள் தகுதி பெறுகிறோம், நாங்கள் ஆற்றல் அடைகிறோம். அப்படியே எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.